வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா, டிஎன்பிசி படிக்க வர ஃப்ரெஷர்ஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஎன்பிசி படிக்க வர ஃப்ரெஷர்ஸ் ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நம்மளோட சேனல் மூலியமாக என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஆஸ் ஏ ஃப்ரெஷராக வந்து ஸ்டார்டிங்கில் என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு வந்து அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை கனவெல்லாம் இருக்கும், ஆனால் எந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. சொல்லப்போனால் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்காது. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனாலேயே வந்து அவங்களால எக்ஸாம்ஸில் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். தேர்ட் செட் ஆஃப் பீப்புள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 10 நாள் படிப்பாங்க, அடுத்து 1 மாதம் 2 மாதம் வேலைக்கு போவாங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் படிப்பாங்க, மறுபடியும் கொஞ்ச நாள் வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு தொடர்ச்சியாக, அதாவது ஒரு கன்சிஸ்டன்சியாக இல்லாமல் கேப் விட்டு படிச்சுட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த 3 செட் ஆஃப் பீப்புளுக்கும் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணுறது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய விஷயமாக தான் தெரியும். நம்மளோட சேனல்லேருந்து என்ன ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது டிஎன்பிசியில் வர எக்ஸாம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கைடன்ஸ். சே ஃபார் த எக்ஸாம்பிள், இப்போது 2024 வெப்பில் குரூப் 4 எக்ஸாம் வருது, குரூப் 4 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ஸ்க்கான கரெக்டான கைடன்ஸை வந்து நம்மளோட சேனல்லேருந்து கொடுக்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சரியான பாதையில் தான் வந்து படிக்கிறாங்களா அப்படின்ற அவங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் கொண்டு வர போகிறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது மூலமாக, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் வந்து ஒரு சரியான பாதையில் தான் வந்து படிச்சுட்ருக்கோமா, நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படிச்சுட்ருக்கோமா அப்படின்றத அவங்களே வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கு தான் நம்ம ஒரு ஷெடியூல் போட்டிருக்கோம், அந்த ஷெடியூலை பார்ப்போம். ஓகே, டார்கெட் குரூப் 4 2024. ஏ ஸ்ட்ராட்டஜி 140, என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி 140னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஜூலை மாதம் போயிட்டுருக்கு, இன்றைக்கி வந்து ஜூலை 10, ஜூலை 12 ஆரம்பித்து நம்ம வந்து நவம்பர் 29 வரை, ஏன் நவம்பர் 29 வர எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நவம்பர் மாதம் நமக்கு வந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ இந்த நவம்பர் 8 நம்ம வந்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அடுத்து டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த 3 மாதம் இருக்கும். இந்த 3 மாதம் வந்து நம்ம ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி 140 இந்த ஷெடியூல் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ரெகுலராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து என்ன அப்படின்னா, அடுத்து ஒர்க்கிங் பர்சன்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, காலைல கொஞ்சம் டைம் இருக்கும், ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருக்கும், அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ஷெடியூலே எதை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா, ஒருத்தரால் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 மணி நேரம், அதாவது 2 hours வந்து தமிழுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஷெடியூல் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒருத்தர் வந்து இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுறதுனால, அதாவது இந்த 140 டேஸை ஃபாலோ 140 டேஸையும் கம்ப்ளீட் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து தமிழ் புக் 6th to 12th தமிழ் புக்கை வந்து மினிமம் 4 times முடிச்சு ரிவிஷன் பண்ணியிருப்பாங்க, மினிமம் 4 times, மேக்ஸிமம் அது வந்து அவங்களோட விஷயம். அடுத்து என்ன அப்படின்னா, அதாவது எக்ஸாமை, ஒரு சிலருக்கு வந்து எக்ஸாமை வந்து டைமே பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸாமை சரியான டைமில், அதாவது கரெக்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும் அவங்களால. தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தெரியாத கொஷின், அன்னோன் கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த டெஸ்ட் பேட்ச் மூலயமா வந்து அவங்க கற்றுப்பாங்க. ஓகே, இதுதான் இதோட அவுட்கம்ஸு. இப்போது ஷெடியூல்களை போயிடலாம். ஃபஸ்ட்டு டே 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6th தமிழ் ஓல்டு இயல் 1, அதாவது ஒவ்வொரு இப்போ 6th புக் இருக்குது அப்படின்னா 9 இயல் 9 இயல் இருக்கும், 7th புக் அப்படின்னா 9 இயல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு இயல் படிக்க போகிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள், 5ஆம் தேதி அப்படின்னா
ஃபிஃப்த் இயர் படிக்க போகிறோம், ஆறாம் தேதி அப்படின்னா சிக்ஸ்த் இயர் படிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி படிச்சுட்டே வந்து ஒன்ஸ் ஒன்பது இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒன்பது இயரை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணுற மாதிரி பத்தாம் தேதி வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்ஸ்த் தமிழ், ஓல்டு புக்னா ஓல்டு புக், நியூ புக்னா நியூ புக், அதை பேஸ் பண்ணி வந்து ஒரு டெஸ்ட்டு யூடியூப்பில் டெஸ்ட்டு ஒன்று நடக்க போகுது. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்து டே 11 வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செவன்த் தமிழ், அதாவது ஃபஸ்ட்டு சிக்ஸ்த் தமிழ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஓல்டு புக், அடுத்து செவன்த் தமிழ் ஓல்டு புக்கில் அதே மாதிரி இயல் ஒன்று, அடுத்து 12 அதாவது டே 12 இயல் 2, டே 13 இயல் 3, அந்த மாதிரி டே 20 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செவன்த் புக் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, இந்த மாதிரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒவ்வொரு சிக்ஸ்த் புக் செவன்த் புக் எயித் புக் எல்லா புக்கையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ டே இங்கே 51 வந்து என்ன ஆகும் அப்படின்னா டென்த் புக் வந்து டென்த் புக் வர, அதாவது சிக்ஸ்த் ஓல்டு புக் ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க, அதாவது சிக்ஸ் டு டென் வர ஃபுல்லாக முடிச்சிருப்பாங்க ஓல்டு புக்ஸு. அதுக்கு அடுத்து டே 52 56 வர ஒரு அஞ்சு நாள், இந்த அஞ்சு நாளில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து எல்லாத்தையும் சேர்த்து படிக்க போகிறாங்க ஃபுல்லாக வந்து ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு. அதுக்கடுத்து டே 57 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் எழுத போகிறாங்க. ஓகே, இந்த டே 57 நமக்கு வந்து பழைய புக் ஃபுல்லாக முடியுது, அதாவது சிக்ஸ்த் டு டென்த் பழைய புக் ஃபுல்லாக முடியுது. அடுத்து இந்த டே 58 என்ன 58 என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சிக்ஸ்த்து தமிழ் நியூ புக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி பர் டேக்கு ஒரு இயல் அப்படின்ற கணக்கில் 9, அடுத்து 67 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சிக்ஸ்த் தமிழ் நியூ புக்கை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் போட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து, ஸோ அந்த அதே ஆல்ரெடி அங்கே பார்த்த மாதிரி தான். ஸோ 107 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டென்த்து தமிழ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, இந்த யூடியூப் அப்படின்ற இருக்கிற இடத்துல வந்து அந்த தேதியில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு அடுத்து 108 113 வர கிட்டத்தட்ட ஒரு 6, இந்த 6 எதுக்கான டைம் அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து தமிழ் நியூ புக்கை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு 114 வந்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து 115 126 வர கிட்டத்தட்ட ஒரு 12, இந்த 12 என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 11th 12th. ஏன் 11th 12th போகிறோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்த் வர படித்தோம் அப்படின்னா ஒரு மினிமம் அதாவது ஒரு 90 வந்து ஸ்கோர் பண்ணலாம், இலக்கணத்தில் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணக்கூடிய தமிழ் நல்லா வரும் அப்படின்னா ஒரு 90 வந்து ஸ்கோர் பண்ணலாம். ரிமைனிங் உள்ள அந்த 10 வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த 11th 12th புக்கில் இருந்து தான் வரும். ஸோ இந்த 11th இந்த 10 எடுக்கணும் அப்படின்னா இந்த 11th 12th தமிழ் புது புக்கையும் பழைய புக்கையும் படித்து தான் ஆகணும். அதனால தான் வந்து அதை வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த 90 வந்து எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்றத பார்க்கணும். அதுக்கடுத்து தான் வந்து இதுக்கப்புறம் 90 92 95 அப்படின்றது வந்து அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த 11th 12th வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இந்த 12 வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா 11th 12th பழைய புக்கு புது புக்கு எல்லாத்தையும் படிச்சிடணும். அது அவங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ரெண்டு ஏழு அது அவங்கவுங்களுக்கு டைம் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி படித்து இந்த 12 முடிச்சிடணும். அதுக்கடுத்து இந்த 127 என்ன அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு இந்த 11th 12th புக்கை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட்டு. அதுக்கடுத்து 128 140 கிட்டத்தட்ட 13 நமக்கு டைம் இருக்குது. இந்த 13 என்ன பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் டு டென்த்து ஓல்டு புக்கு ப்ளஸ் வந்து நியூ புக்கு ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும். ரிவிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 31 லாஸ்ட் டே 141 என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு, அதாவது சிக்ஸ் டு டுவெல்த்து அதாவது டிஎன்பிசியில் எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி மோர் ஆர் லெஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு ப்ளஸ் இதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி இது வந்து ஓல்டு புக்கு, அதுக்கடுத்து நியூ புக்கு வந்து அதே மாதிரி தான் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து ஃபுல்லு. ஸோ இப்போ கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு 6 கிட்டத்தட்ட இங்கேயே வந்து ஒரு 12 வந்துருச்சு. அதுக்கடுத்து நமக்கு வந்து 11th 12th ஒரு டெஸ்ட்டு, லாஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு, கிட்டத்தட்ட 14 டெஸ்ட் இருக்க போகுது.
ஓகே. இந்த ஷெடியூலோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட்டாக இன்னொரு ஒரு போனஸ் டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து புக்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இருக்கிற புக்ஸ் இல்லாமல் இல்லாத புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் மட்டும் இண்டிவிஜுவலாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயமெல்லாம் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்கள் கூட ஒரு பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, உங்ககிட்ட இருக்கிற ஐடியாஸ் அவங்களுக்கு போகும். ஸோ அதனால் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.